ஒரு புத்தகத்துல அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் அந்த புத்தகத்தை நான் வர்ற நேரத்துல வாசி பார்த்தேன் என்னண்டா இத பத்தி எழுதுற ஒரு புத்தகம் இருக்குது அவங்க கிறிஸ்தவர்கள் எழுதி வச்சிருக்காங்க அந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா போறான் என்ன போறான்டா இது எப்படி நடக்கும் இந்த யுத்தத்தை பத்தி அவன் எழுதுறான் என்னாச்சு நிஜமாக இருக்கல் மன்னர்ல இதாயிச்சான்னு எழுதிட்டு வர்றான் எழுதிட்டு அவன் போறான் குர்ஆன் ஆயத்தை எடுத்து இது சரியாகவே ஆச்சரியமானது 613ல இருந்து 618க்குள்ள இந்த மெசேஜ் வந்து அந்த நேரத்துல ரோம பெருசர் என்ன நினைச்சான் அவன் எழுதுறான் அதாவது சாவுடைய கட்டிலில் ஹிர்கல் சா அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் இதுக்கு மேல் ரோமம் எழும்பாது என்று எல்லோரும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படி உள்ள இது அவன் எழுதுறான் புக்ல எழுதி அவ்வளோத்தி எழுதிட்டு வந்து சொல்றான் ஆச்சரியமா இருக்கல் எழும்பி திரும்ப அடிச்சு அவர் பறிகொடுத்தது எல்லாம் திரும்ப எடுத்தார் 8 ஆண்டுகளுக்குள்ள நடந்து சென்றான் புக்ல போடுறான் இதை அந்த ஆயுட சேர்த்து அவன் போடுறான் நான் கேட்கிற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் எடுத்து வைத்திருந்தேன் அது போச்சு இன்டர்நெட் இல்லாதனால என்ன உங்களுக்கு சொல்றேன்டா இந்த உலகத்துல அவர்களும் நாங்களும் எழுதி வைத்தோண்டை சொல்றோம் கிறிஸ்தவர்களும் எழுதி வச்சிருக்கிறாங்க ஏன்டா ரோம பேரரசு மட்டும் அவங்க மறக்க மாட்டாங்க ஏன் மறக்க மாட்டாங்கடா ரோமத்தை மறக்க இயலாது மறந்த கேலண்டரை மறந்துட்டு போகணும் இன்றைக்குள்ள அமெரிக்கா இந்த கேலண்டரை செய்யல இப்ப என்ன மாசம் ஏப்ரல் அப்படி மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரும் ஜூலை என்ன தெரியுமா அவங்க ராஜமார்களுக்கு பேர் சீசர் வைப்பாங்க ஜூலியஸ் சீசர் ஒரு மன்னர் இருந்தாரு ஆகஸ்டின் சீசர் மன்னர் இருந்தாரு ஜனவரியில பிப்ரவரி ஜனவரி 31 சரி பிப்ரவரி எப்படி 28 ஆச்சு அது எப்படி 29 ஆச்சு அது 30 ஆகணுமா இல்லையா எழுதி வச்சிருக்கிற அந்த ரெண்டு மன்னர் சண்டை ஏய் ஜூலியஸ் சீசர் ஏன் பேரை வைப்பா ஜூலை அப்ப ஆகஸ்டின் சீசர் ஏன் பேரை வை ஆகஸ்ட் அவன் ரெண்டு பேர் வச்சாச்சா பிப்ரவரியில இருந்து தூக்கி இதை போடி கேலண்டர் படிச்சு கொடுக்க போகல 31 30 அப்படி வரணும் இதுக்கு மட்டும் 30 வரும் அங்கிருந்து தூக்கி இங்க போட்டான் இந்த நிமிஷம் வரைக்கும் மாத்தவில்லை என்றால் ரோம பேரரசுடைய செல்வாக்கை பத்தி இன்றைக்கு வரலாறு புத்தகத்தில் எழுதி ஸ்கூல் பாட புத்தகத்தில் படித்து கொடுக்கறாங்கடா யோசிச்சு பாருங்க எப்படி அந்த வரலாறுகளை எப்படி இருந்திருப்பான் இன்றைக்கு பேசுறான் அமெரிக்காவை விட பேசுறான் ரோம பேரரசு கிரீஸ் அதை பத்தி நிறைய பேசுறான் ஒலிம்பிக் எங்க இருந்து வச்சு எல்லாம் பேசுறான் அந்த சடங்கத்தை இன்னைக்கு கொண்டு வர்றான் அப்ப ரோம பேரரசு அதை பத்தி பழமொழிகள் இருக்குது நிறைய வச்சிருக்கிறாங்க அதை பத்தி அவங்க எழுதியிருக்கிறாங்க திருக்குர்ஆன் பேசுது இல்லை பாரசீகம் எத்திட்டா பிதஷினின் இன்னும் 9 ஆண்டுகளுக்குள்ள ரோமம் வெற்றி கொள்ளப்படும் அந்த நாளில் முஸ்லிம்கள் சந்தோஷப்படுவார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கேள்விப்படுத்துறீங்களா இன்னும் 9 ஆண்டுகளுக்குள்ள கதை நடக்கும் என்று தைரியமா ஒரு ஆள் முன்னாடி நின்று சொல்லிட்டாருன்னு வைங்க நடக்கலண்டா கரிய பூசி அடக்கிட்டு போயிருவாங்க பின்னாடி உள்ளவர்களை அடக்குவாங்க உங்க பின்னாடி வர்றோம் வீடை விட்டோம் வாசலை விட்டோம் சொத்தை விட்டோம் செல்வத்தை விட்டோம் இறைவன் சொன்னான்னு சொன்னீங்க அது உங்க வார்த்தை இல்ல புனிதமிக்க குர்ஆனில் இருக்கிறது ரோமண்ட அத்தியாயம் இருக்குது ரோமண்ட அமெரிக்கான அத்தியாயம் மாதிரி வல்லரசு பேர்ல அத்தியாயம் சூரத்துரும் அமெரிக்கான்னு ஒரு அத்தியாயம் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த காலத்து சாம்ராஜ்யத்துடைய பேரில் அத்தியாயம் அது வெற்றி கொள்ளப்படும் என்ற கன்ஃபார்ம் மெசேஜ் எல்லாரும் நிக்கிறாங்க மறு மெசேஜ் 9 ஆண்டுகளுக்குள்ள வருகிறது இருக்கல் மன்னர் திரும்ப பிடித்து விட்டார் ரோமத்தை பிடித்து விட்டார் அதாவது பாரசீகம் எதையெல்லாம் பிடிச்சிச்சோ அந்த பகுதிகளை திரும்ப அவர் பிடித்து விட்டார் என்று வருகிறது நான் கேட்கிறேன் ஒரு இறைவேதத்துக்கு இது எதுக்கு ரமலானில் ஓதுவோம் பஸ்ஸில் ஓதுவோம் போற வழியில் ஓதுவோம் இறைவேதத்தில் தொழுகையை சொன்னா தொழலாம் இறைவேதத்துக்குள்ள தொழுகிற மெத்தட் இல்லை இப்படி ருக்கு பண்ணணும் இல்லை இப்படித்தான் சுஜூத் செஞ்சு சுபான ரப்பி என்ன ஓதண்டி இல்லை என்ன இருக்கு தெரியுமா இறைவேதத்தில் ரோமன் அத்தியாயத்தில் ரோமம் வெற்றி கொள்ளப்படும் எதுக்கெல்லாம் போறான் தெரியுமா கவனிச்சு பார் இவர் ஒரு மனிதராக இருந்தால் சொல்லவே இயலாது அதுவும் வல்லரசுகளை பத்தி பேச இயலாது அரபிகள் ஓரம் கட்டப்பட்ட ஒரு சமுதாயம் அரபு நாட்டில் இருந்து சொல்றார் என்ன
இதை பத்தி எழுதுற நேரம் விரிவுரையாளர்கள் நாலு கருத்துக்கள் சொல்றாங்க. அதை சொல்ல போல தனியா பேரும் ஒன்றை மட்டும் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் பொறுமையை சொல்லி கொடுக்கறான். உங்களுக்கு அடியா, அவங்களுக்கு வெற்றியா, நாளைக்கு உங்களுக்கு பத்துகு மக்கா, உங்களுக்கு வெற்றி என்ற மெசேஜை தான் அல்லாஹ் இதில் கொடுக்கறான். முஸ்லீம்களுக்கு பாடம் நடத்துறான். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இது எதுக்கு குர்ஆன்ல பெரியவர்களே எதுக்குன்னு தெரியுமா? இப்படி ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். கபரை பத்தி நான் பேசுறேன். கபூர்ல கேள்வி கேட்கப்படும் தெரியுமா? முக்காவாசி பேர் கேட்கும் கேட்கும் எல்லா கேள்வியும் வருமே. எங்க பெரிய தாய்மார்கள் இருக்கிறாங்க, வயோதிப்பர்கள், பார்க்காதீங்கம்மா படத்தை, ஹராம்மா. ஒரு வீட்டுலேருந்து ஒரு ஆம்பளை, இன்னொரு வீட்டுலேருந்து ஒரு பொம்பளை, ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு கறிக்கட்டையில் நடந்துட்டு போனா நீங்க பார்ப்பீங்களா? விபச்சாரம் இல்லையா? கணவன் மனைவி இல்லையம்மா? அந்த வீட்டு ஆம்பளை, இந்த வீட்டு பொம்பளை, ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு போனா விபச்சாரமாச்சே. இதுதானே படத்துல போகுது, கதையில போகுது. பார்க்காதீங்கம்மான்னு கேட்டு மறுமையில் நீ அல்ல கேட்பானே. அப்ப பாப்பமே, யாரு மௌத்தாகிறதுக்கு இருக்கிறவங்க மறுமையில் அல்லாஹ் கேட்பான் உடனே அப்ப பாப்பமே, அப்ப பாப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடி யாரே நம்பல, செக்க பவுன்ஸ் பண்ணிட்டு நூறலிய ட்ரிப் போறான், நாலு பேரை நோவிச்சுட்டு. அவன் நம்பவில்லை, அவன் நம்பவில்லை. அல்லாஹ் மறுமையில் கேட்பானே, நான் மௌத்தாகினா போற வழியில என் ஜனாசா தொழுகை இயலாது, நாலு பேர் பதுவா பண்றானே, இவ்வளவு செக்க பவுன்ஸ் பண்ணி இத்தனை பேருக்கு கடன் வச்சு எப்படி இந்த உல்லாச பயணம் போறது? யோசிச்சானா? அவன் நம்பி இருந்தால் துடிப்பான், அவனுடைய கல்வி துடிக்கும், அவன் வேதனைப்படுவான். இந்த சமுதாயத்தில் பாட்டும் கூத்தும், இதுக்கு முன்னாடி சொன்னார்கள் மௌலவி அவர்கள், எப்படி எல்லாம் நீங்க நடக்கிறீங்க. கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்கள் செறிந்து வாழ்ற பிரதேசம் கிழக்கண்டா, மாஷால்லாஹ், எங்க முஸ்லிம்கள் வாழ்ற பிரதேசம் பேசுவார்களே, ராத்திரிக்கு உல்லாச, அதாவது பஸ்ஸுகள், பெரிய லக்ஷரி பஸ் ஓடுது. எப்படி பஸ் ஓடுது? பிஸ்மில்லா போர்டு, மாஷால்லாஹ், பின்னாடி பஸ்ல ஏற போக்கலே முஸ்லீம் பஸ் பா, முஸ்லீமால் மாஷால்லாஹ் ஓடுது பாத்தியா, பிஸ்மில்லா. இறங்கி உட்கார்ந்த உடனே மாஷால்லாஹ்வையும் காணும், பிஸ்மில்லாவும் காணும். ரஜினிகாந்த் வர்றான், அவன் வர்றான், விபச்சாரி வர்றான், ஜோதிகா வர்றான், எங்கடா சுபானல்லாஹி சக்கர்லனா அதுல வரமே. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வமினல் அமலி மா தர்லா. என்ன அமல், என்ன கேக்குறோம் யா அல்லாஹ்? இந்த பிரயாணத்தை யா அல்லாஹ் தக்வா நிறைந்ததாக, நன்மை நிறைந்ததாக ஆக்கி வச்சிரு யா அல்லாஹ். தக்வா எது? தக்வா ரஜினிகாந்தோட அட, இதுதானா முஸ்லீம் நம்பவில்லை என்று காட்டுது. எல்லாத்து கொண்டு சேர்ந்து பேசுறவங்க பெரிய உலமாக்கள், எங்கப்பா தட்டி கேட்க மாட்டீங்களே, ஏண்டா போறீங்க, இத்தனை பேரை எடுத்துட்டு போறீங்களே, நிப்பாட்டுங்களே, பள்ளிவாசல் தலைவர் எல்லாம் உண்டு சேர்ந்து வேணா நிப்பாட்டுங்க. ஏன் நீங்க இப்படி அல்லாஹ்வுடைய அதாபு கேக்குறீங்களா? நிப்பாட்டுக்கு விபச்சாரத்தோடு ஒரு பிரயாணத்தை செய்றீங்களே, பெண்கள் இருக்கிறாங்களே, முக்காடு போட்டவங்க நிக்கிறாங்களே, வெக்கமா இல்லையா? அருவறுப்பான காட்சி, பிள்ளைகளோட போறவங்க எல்லாத்தையும் காட்டீங்களேடா, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து, எங்க போச்சு வாய், எங்க கேட்டவர்கள், பெரியவர்கள் எங்க போச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நம்பல, நம்பி இருந்தால் இதுக்கெல்லாம் ஒத்து எழும்புவான். பள்ளி வாசல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க கேட்கறாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா பஸ்காரங்க, இத போடாட்டி கிரவுட் வராது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், முஸ்லிம்கள் ஊர்களில் பேசுறாங்க. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே, படத்தை விட்டா வாழ்க்கை இல்லை. எனக்கு தெரியும் இங்க அதிகமானவர்கள் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பாட்டு கேட்காமல் வாழ இயலாது என்று நினைத்தவர்கள் இருக்கிறீர்கள், படம் பார்க்காமல் வாழ இயலாது நினைச்சவங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் விடணுமாக இருந்தால் கபரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே நம்பணும். நம்பிக்கை வராதே, தோண்டி பார்க்கிறோமே இல்லையே, எலும்ப காணலையே, ஒரு நாள் கூட மலக்க காணலையே, கபர் நெருங்குமாமே, ஒன்னையும் காணலையே, அவர் பேசவும் இல்லையே, போனவர் முடிஞ்சு போச்சே, இப்படி நினைக்கிறாங்க பெரியவர்களே. கபரில் நடப்பது எங்க கண்ணுக்கு தெரியல, இத பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இருந்தா கபருக்குள்ள இப்படி நடக்குது, மறுமையில நடக்குதுண்டா, மண்ணுக்கடியில் நடக்கிறது பத்தி அவர் ப்ரூஃப் பண்ண முன்னாடி மண்ணுக்கு மேல நடப்பதை அவர் சொல்லி ஆகணும், அதை நிரூபிக்கணும். அதை நிரூபிச்சாதான் மண்ணுக்கடியில் அவர் சொல்லுவதை கேட்கிற நேரம் கண்ணீர் ஓடும். யாரும் என்னை கொண்டு அடக்கினால், என்னை கொண்டு அடக்கினால் அது நடக்குமா? அவர் சொல்லணும்,
கண்ணு முன்னாடி யாரும் பார்க்க சொல்லணும்.